வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த கேள்விகள் அப்படின்னாலே இந்த பீரியட் சார்ந்த கேள்விகள் தான் அதிகப்படியா இருக்கு. ஒரு சிலருக்கு ரெகுலரான பீரியட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு அவங்களால கருத்தரிக்க முடியாது. அதே போல ஆரோக்கியமான பீரியட்ஸ் கிடையாது நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க. அதோட பேர் ஆன் ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தடிக்கான மாத்திரைகள் போடுறதுனால அப்படிப்பட்ட ஒரு ஓவிலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு தாண்டி இயற்கையாவே கருமுட்டை வெளியே வராம வெறும் பீரியட்ஸ் மட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த ஓவிலேஷனை எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்றது அதை பத்தியும் சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவிடாய் பற்றி இது பண்ணியிருக்கோம். அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் வரைக்கும் இருக்கிறது நார்மல் சைக்கிள். நார்மல் சைக்கிள்னு சொல்லலாம், இல்லை ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவர்களுக்கு மட்டும்தான், அதை எந்த மருந்துகளும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும். இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது அப்படி என்னங்கிறதுனா, இப்போ ஒரு மாதவிடாய் வருது. ஸோ மாதவிடாய் வந்து அடுத்த மாதவிடாய்க்கு இடையில் நம்மளோட சினைப்பையில் ஓவரியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையும், அந்த ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகும். ஸோ ரப்ச்சர் ஆகி கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும். அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகி அதுக்கடுத்து அந்த ஃபெலோப்பியன் டியூபுங்கன்னு சொல்லக்கூடிய சினைக்குழாய் வழியாக வந்து அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆணோட விந்தோட சேர்றப்ப அது குழந்தையாக வந்து கருத்தரிக்கும். இல்லை அப்படின்னா அது வெளிப்படும். ஸோ அது வெளி வந்து அந்த உள்ளே இருக்க அந்த கருப்பை அகப்படலத்தோடு சேர்ந்து வெளிவரக்கூடிய டயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இந்த கருமுட்டை வெளிவருதல் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த மாதவிடாய் வருவதற்கு ஒரு 13 நாட்கள்லேருந்து ஒரு 15 நாட்கள் அந்த இடைவெளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும். இது யூஸ்வலாக நடக்கணும். சிலருக்கு மட்டும் இயற்கையில் வந்து இந்த ஆன் ஓவிலேஷன் வந்து நடக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இப்போ தான் வந்து அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் இல்லைன்னா 6 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆன் ஓவிலேட்டரி பீரியட்ஸ் நடக்கும். அதாவது கருமுட்டை வெளிவராமலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்படும். அதே மாதிரி சில பெண்களுக்கு நம்ம மெனோபாஸ் ஆக, சில பெண்கள் இல்லை பல பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய டயத்தில் அவங்க மாதவிடாய் வந்து முடிய போகுது அப்படிங்கிற டயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆன் ஓவிலேட்டரி பீரியட்ஸ் அப்படிங்கிறது வரும். கருமுட்டை வந்து வெளிவராது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்படும். கருமுட்டை வெளிவராமல் மாதவிடாய் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னா இயற்கையிலும் சாத்தியம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து அந்த ஈஸ்ட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் சில சமயம் இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கப்ப அந்த கருமுட்டை வெளிவராது. ஸோ அந்த கருமுட்டை வெளிவராதப்ப அடுத்து அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிடம் வந்து அதை உருவாக்கும். யூஸ்வலாக கார்பஸ் லியூட்டியம்னு சொல்லுவோம். அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் வந்து வெளிவரும். ஸோ அந்த ஹார்மோனோட குறைபாடு இருக்கிறப்ப யூஸ்வலாக ஒரு சைக்கிள் மாதிரி போகும். ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் மேலே போகும், அதுக்கடுத்து அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆன பிறகு அது அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும், அதற்கடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாகும் அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆனதுலேருந்து, அதுக்கப்புறமும் அதுவும் கீழே வந்து தொடும். ஸோ அந்த டயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே கருமுட்டை ரிலீஸ் ஆகாதனால ப்ரொஜெஸ்ட்ரான் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இல்லைனாலும் அது அப்படியே கொஞ்சமாக இருக்கனால அந்த சைக்கிள் அந்த ஈவனாக இல்லாமல் என்ன பண்ணும், அந்த லோயர் ஃபேஸ்க்கு கீழே வந்து தொடுறப்ப அவங்களுக்கு ஏன்னா அந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் அது வெளியே தள்ளப்படணும், அதற்கு ஒரு கால அளவு தேவைங்கிறனால இந்த இருக்கக்கூடிய கொஞ்சமாக கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுக்கு உடல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த கருப்பை அகப்படலத்தை ஓரளவுக்கு ஷெட்அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாதவிடாய் நடக்கும். இதுதான் வந்து கருப்பை அகப்படலம், சாரி உள்ளே இருக்க அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் நடக்கக்கூடிய மாதவிடாய். ஆனால் சில பெண்களுக்கு அந்த இந்த 2 ஃபேஸஸில் இல்லாமல், அதாவது ஒரு பருவம் எய்தவுடன் அந்த டயத்துலேயும் இல்லாமல், அது மாதிரி மெனோபாஸ் ஆகாத டயத்துலேயும் இல்லாமல் இடப்பட்ட காலத்தில் அந்த பெண்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, உணவு முறை வந்து சீராக இருக்கிறதுல அந்த டயட் வந்து ரொம்ப ஹெல்த்தி டயட்டாக இல்லாமல் நிறைய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி உணவு முறை எடுக்கிறவங்க, அது மாதிரி உடல் பயிற்சி வந்திருக்கு பார்த்திங்களா, உடலுக்கு அந்த எக்ஸசைஸ் மாதிரி இருக்கிறது சரியாக பண்ணாமல், உடல் உழைப்பு அவ்வளோவா இல்லாமல் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல், அப்படியே சும்மா உட்காந்துருக்குது, அப்படியே எந்த வேலையும் செய்யாமல் இருக்குது, அடி வயிற்றை நம்ம குனிந்து வேலை செய்யாமல் இருக்குது, அந்த விஷயமும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸசைஸ் செய்வாங்க. அதிக அளவு எக்ஸசைஸ் செய்கிறப்பையும் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகாமையே பீரியட்ஸ் வந்து ஏற்படும். பீரியட்ஸ் அவங்களுக்கு வந்து தள்ளியும் போகும். அதேமாதிரி நம்மளோட ரெகுலராக ரொட்டீனாக ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கை வந்து நம்ம சரியாக திடீர்னு அதை மாற்றுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஏஜ் அட்டன் பண்ண பிறகு கூட அந்த பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு நார்மலாக தான் பீரியட்ஸ் இருக்கும்.
அவங்க ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் இப்போ போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக யூஸ்வலாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா எப்போ இருந்துப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் டென்த் படிக்கிறப்ப இருந்து இல்லைனா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி விஷயம் ஏன் அப்படின்னா அது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க சீக்கிரம் தூங்கிடுவாங்க எந்திரிப்பாங்க அப்போ வந்து என்னென்னா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இரவு முழுவதும் வந்து அதிக நேரம் வந்து விழித்திருப்பது 12 மணி 2 மணி வரைக்கும் கூட படிப்பவங்க இருப்பாங்க காலையில் கொஞ்சம் எந்திரிச்சு லேட்டாக எழுந்திரிச்சு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்க்காடியல் ரிதம் அப்படின்னு இருக்குது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாற்றம் அடையும் ஸோ நம்ம மூளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது எஸ்இஎன்னு சொல்லுவாங்க சூப்ரா காஸ்மெட்டிக் நியூக்ளியே இது எப்படி அப்படின்னா நமது கண்களின் பார்வை வழியே வந்து சில சிக்னல்ஸ் எடுக்கும் எப்படி நம்ம ஸ்கின் வழியாக சில சிக்னல்ஸ் எடுக்கிறோமோ இந்த கண்களின் பார்வை வழியாக இந்த கண்களின் பார்வை வழியான்னா குறிப்பாக சூரிய ஒளி ஸோ அந்த இதில் நமக்கு மாற்றங்கள் ஏற்படுறப்ப அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக உடம்புலையும் வந்து ஹார்மோனல் மாற்றம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் வந்து பீரியட்ஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நம் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும் அவங்களுக்கு வந்து இந்த 24-35 டேஸ் சைக்கிள் இல்லாமல் யாருக்கு அதையும் தாண்டி தள்ளி சொல்லுவாங்க 3 மாதம் கழித்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஓவலேஷன் தான் கருமுட்டை ரிலீஸ் ஆகாமையே அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ இதெல்லாம் வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் அது மாதிரி மன அழுத்தத்தை நம்ம குறைக்கும் வகையிலையும் எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் அப்படின்னு யூஸ்வலாக இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய இந்த ஜிம்மில் பண்ணுற விஷயத்தை விட யோகா அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த பிசிஓஸ்லேயும் அதே மாதிரி இந்த ஆன் ஓவலேட்டரி சைக்கிளையும் கண்டிப்பாக பயனளிக்கும் இது மாதிரி தொடர்ந்து இருக்கவே கூடாது ஏன்னா இந்த மாதிரி கருமு ஏன்னா நம்ம பெண்களோட அந்த ஃபர்டிலிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 சைக்கிள் இருந்தது அப்படின்னா பல சைக்கிள் மாதவிடாய் வந்து வராமையே இருந்துச்சு இந்த மாதிரி கருமுட்டை ரிலீஸ் ஆகாமையே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பிற்காலத்தில் பெண்களுக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படும் ஸோ இது இல்லாமல் சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரலன்னொடனே ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் யூஸ்வலாக ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுப்பாங்க எதுக்கு அப்படின்னா இந்த இஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அந்த பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரும் அந்த 28 நாட்களில் பீரியட்ஸ் வருமே தவிர கண்டிப்பாக கருமுட்டை வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகவே ஆகாது ஸோ இது மாதிரி தொடர்ந்து இப்படியே எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓசிபியோட இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா கருத்தரிக்கக்கூடாது அப்படின்னா ஸோ கருத்தரிக்கக்கூடாதுன்னா என்ன ஆகணும் கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடாது கருப்பை அகப்படலம் வந்து அதிகமாக தடிமன் வரக்கூடாது அந்த நார்மல் தடிமனுக்கு வரக்கூடாது அதே மாதிரி இந்த கருப்பை வாய் வந்து அடைப்பு ஒரு ப்ளக் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் ஸோ இதையே தொடர்ந்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக பிற்காலத்தில் அவர்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மைக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகாத பீரியட்ஸ் அப்படின்னு வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் சரி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஏன்னா ட்ராக்கிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூஸ்வலாக ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் ஆனால் அவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கணும் இதுக்குள்ளே இருக்கிறது நார்மலான ஒரு பீரியட்ஸ் ஆனால் அது ஒரு ரெகுலராக இருக்கும் எனக்கு 25 நாட்களில் வரும் அப்படின்னா அதே 25 நாட்களில் எனக்கு 28 நாட்களில் வரும்னா 28 நாட்களில் இல்லை எனக்கு 35 நாட்களில் தான் வரும்னா அந்த சைக்கிள் 35 நாட்களில் இருந்துச்சு அப்படின்னாலே ஓகே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை ரிலீஸ் ஆகி பீரியட்ஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி அந்த 14வது நாட்களோ இல்லை அவங்களுக்கு எப்போ கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த நேரத்தில் குறிப்பாக பெண்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர் அவங்களே வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே நமக்கு வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகிற டைம் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுமாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் சிலருக்கு தான் இருக்கும் ஒரு மாதிரி நமக்கு மாதவிடாய் போகிற மாதிரி நம்ம அவங்க யூரின் போகிறப்பையோ அந்த நேரத்தில் மட்டும் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே நமக்கு வந்து இது வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகிற நேரம் அப்படின்னு பண்ணிக்கலாம் அது மாதிரி அவங்க அந்த பிறப்புறுப்போட அந்த வெள்ளைப்படும் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருத்தரிப்பதற்கு அதற்காக மட்டும் தேவை கிடையாது ஒரு பெண் வந்து நம்ம இன்றைக்கி நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா சாதிச்சுட்ருக்கோம் ஆனால் அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சுட்டு கடைசி வந்து அந்த மெனோபாஸ் ஆகிற நேரத்தில் நம்ம மாதவிடாய் அதிகமாக போகுது ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ராக்கிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ராக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் மருத்துவர்களை வந்து போய் பார்க்கலாம் ஸோ மருத்துவர்களை போய் பார்த்தா அவங்க யூஸ்வலாக
எல்லாருக்கும் ஃபாலிகுலர் ஸ்டடி, ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்மேரிடாக இருக்கவங்களுக்குலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்லாம் சீராக இருக்காது. லியூட்டியல் ஃபேஸ் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து மாதவிடாய் ஆகி அடுத்து ஒரு 2 மாதமும் ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பீரியட்ஸ் வரலை அப்படின்னா இவங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகுதா இல்லை ரிலீஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு யூஸ்வலாக ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுமாதிரி லூட்டினைசிங் ஹார்மோனை செக் பண்ணுறதுக்கும் சில கிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ஏன் இந்த கருமுட்டையே ரிலீஸ் ஆகாமல் நான் ஹார்மோனல் சார்ந்த மருந்து, அதாவது எக்ஸோஜீனஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியிலேருந்து ஒரு செயற்கையாக ஹார்மோன் சார்ந்த மருந்து இல்லை ஏதோ ஒன்று, இப்போ என்ன அப்படின்னு பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இந்த டிவியில் பார்த்துட்டு இல்லை ஒரு யூடியூப்லேயோ பார்த்துட்டு சின்ன சின்ன குறிப்புகள் சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டோன்னே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சா, அதுவும் ஒரு தவறான விஷயம்தான். என்னென்னா அங்கே உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக்கப்பட்டு பீரியட்ஸ் வரும், அங்கேயும் நடப்பது தவறான ஒரு விஷயம்தான். அங்கேயும் ஆன்ஓவலேட்ரி ஃபேஸ் ஆஃப் சைக்கிள் தான் நடக்குது. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா பெண்களுக்கு அதிகமாக ஆஸ்டியோபோரசிஸ்ங்கிற ஒரு பிரச்சனை, எலும்புகள் வந்து பாதிக்கப்படும், எலும்புகளில் ஒரு மாதிரி துளைகள் போல விழுகும். குறிப்பாக பெண்களுக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புகள் வந்து தேய்மானம் அதிகமாகும், அந்த எலும்புகள் வந்து பலவீனமாகும், அது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக வரும். இந்த மாதிரி ஆன்வோவலேட்ரி சைக்கிள் இல்லை ரொம்ப வந்து இந்த பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணால் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். யூஸ்வலாக இந்த கார்டியாக் அரெஸ்ட் இது மாதிரி சொல்கிறப்ப நம்ம பலரும் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக வந்து இது ஏற்படுதுன்னு. ஏன் பெண்களை விட இது ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஆண்களுக்கு அவ்வளவாக சுரப்பது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுறதோ இல்லை எல்டிஹெச் டெபாசிட்ஸ் அதிகமாக இருப்பதோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஆன்வோவலேட்ரி சைக்கிள் இயற்கையிலேயே ரொம்ப அந்த மாதிரி தள்ளி போடுறது, இயற்கையிலேன்னு சொல்ல முடியாது, நம்ம செய்யும் தவறுகளால் அது தள்ளி போகிறது இல்லை வேறு ஏதாவது ஓசிபி மாதிரி மருந்துகள் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரிஜினாலிட்டி வந்து இருக்காது, எக்ஸோஜினஸாக தான் செயற்கையாக ஒன்று செய்யப்பட்டு அதை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி கேன்சர்ஸ் ரீசன்ட் ஸ்டடியில் வந்து ரீசன்ட் ஸ்டடியில் இல்லை அதுவே ரொம்ப காலம் போயிட்டு தான் இருக்குது, பட் வெளிவரல அறிக்கைகள், இப்போ அறிக்கைகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. யார் அளவுக்கு அதிகமாக ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கேன்சர், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் கேன்சர் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ எதற்கு இந்த தேவையில்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலையும் உணவு முறையும் மாற்றினாலே போதும், மாதவிடாயும் சீராக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டியும் சீராக ரிலீஸ் ஆகும். ஸோ பெண்கள் எந்த அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சதை விட சாதிச்சு சிகரமும் நம்ம தொடலாம். ஸோ அதற்கு மேலேயும் நம்ம முன்னேறலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் வாணி மேடம், என்னோட நேம் சேலத்துல இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? மேடம் என் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கேன் மேடம், கோவில்ல மேரேஜ். ஓகேமா, வந்து மேடம் அந்த டேட் வந்து கரெக்டா 3ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் மேடம். வணக்கம் வாணி. அந்த டேட்டுக்கு முன்னாடி டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிட்டா கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது மாதிரிதான் இந்த ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளும். ஏன்னா பல பேர் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறதுனாலயோ இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸாலேயோ நம்ம இந்த மாதிரி என்ன பண்றோம், கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ற மாதிரி மெடிசன்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த சைக்கிளில் வந்து அது பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லை இல்லை ஒரு இந்த ஒரு சைக்கிளுக்கு நீங்கள் இப்போ எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் அளவிலும் அடுத்த பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ளி போகும், வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆன்ஓவலேட்ரி சைக்கிளாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ லாஸ்ட் பீரியட்ஸ் உங்கள் பொண்ணு எப்போ வந்தாங்கம்மா? அந்த பொண்ணுக்கு 1 மாசமா வந்து மேடம் ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு மேடம். இந்த மந்த் 3ஆம் தேதினா அதுக்கு பின்னாடி வந்து ஜனவரி இப்போ 3ஆம் தேதினா அடுத்த மந்த்ல வந்து ரிவர்ஸ்ல இப்படி தள்ளி தள்ளி போகுது மேடம். இல்ல இப்ப ஜனவரி 3 பீரியட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பீரியட்ஸ் என்ன என்ன தேதியில வருது? இப்போ இந்த மந்த் வந்து 5, 6ஆம் தேதி நேற்று 4ஆம் தேதி ஆயிருக்கு மேடம், நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜனவரி 3ஆம் தேதி 31ஆம் தேதி ஆகுது மேடம் அந்த பொண்ணு. ஓகே, அதுக்கு ரிவர்ஸ் அது கரெக்டான சைக்கிள் தான், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஆனா அந்த மாதிரி சைக்கிள் இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். இப்ப வந்து லாஸ்டா உங்க பொண்ணு எப்ப பீரியட்ஸ் ஆனாங்க?
இப்ப லாஸ்ட் இப்ப 5ஆம் தேதி இப்ப ஆயிருக்கு மேடம். நான் ஜனவரி 5 ஆயிருக்காங்க. ஆ திருமணம் எப்ப? போன மந்த் 2ஆம் தேதி ஆயிருக்காங்க மேடம். டிசம்பர் 2 ஆயிருக்காங்க. ஆமா மேடம். திருமணம் எப்ப? திருமணம் நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி 3 மேடம். பிப்ரவரி 3 தானே திருமணம். இப்ப இந்த ஜனவரி மந்த் பீரியட்ஸ் வந்துருச்சு இல்ல? ஆ வந்துருச்சு மேடம். ஆ அப்ப முன்னாடி தான் வருது அப்படின்னா பிப்ரவரி 4 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்து பிப்ரவரி 3 தானே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கண்டிப்பாக அந்த ஜனவரி லாஸ்ட்ல தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஆமா மேடம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 3 ஈவன் வந்து நமது இதே என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாட்கள் தான் கணக்கு அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஓவலேஷன் அந்த எண்டோமெட்ரியம் ஷெட்டிங் வெளியே வர்றது எல்லாமே அந்த கணக்குகள் அந்த 3 நாட்கள் தான். ஈவன் வந்து நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மருந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதே அந்த 3 நாட்கள் தான். ஏன்னா அதற்கு பின்னாடி வந்து ஈவன் மந்த் ஃபுல்லாக ப்ளீடிங் வந்தால் கூட அது வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நார்மலாக இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் எந்த பெண்களும் பீரியட்ஸை போஸ்ட்பான் பண்ணுவதற்கு மருந்துகள் எடுக்காதீங்க. அது உடலுக்கு கண்டிப்பாக கேடு தான் தரும். ஸோ உங்கள் பொண்ணுக்கு இப்போ இந்த 4ஆம் தேதி வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி 3லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வராது. ஏன்னா அது 30 அப்படி ஃபுல்லாக ஒரு 3 to 4 days உங்கள் பொண்ணோட கணக்குகள் படி பார்த்தீங்கன்னா ஒரு 27-28 days சைக்கிள் தான் வருது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. அப்படி ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அது அந்த மாதிரி மருந்துகள் எடுக்காதீங்க, அது நல்லது கிடையாது. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக அந்த மாதவிடாய் எப்படி ஏற்படுது, அது ஆன் ஓவிலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் சந்தியா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருமணமாகி 2.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப உங்க மாதவிடாய் எல்லாம் சீரா இருக்கா? அதுவும் எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு மாதவிடாய் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வருது? 31-32. ஓகே, வந்தால் எத்தனை நாள் பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கு? 3 days. வலிகள் கட்டி கட்டியாக போகிறது எந்த பிரச்சனைகளும் கிடையாது இல்லம்மா? ஆ இருக்கு இருக்கு. ப்ளீடிங் வந்து ஃபர்ஸ்ட் டே 2 நாள் வந்து ஓவரா இருக்கு. ஓகே, செகண்ட் டே 3rd day வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஓவரா இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எப்பயும் போல நார்மலாக தான் இருக்கு. ஓகே, உங்களோட அந்த கருப்பை அகப்படலம் எவ்வளோ திக்னஸ் இருக்குது? யூஸ்வலாக நீங்கள் கருமுட்டை ஃபாலிகுலர் ஸ்டடி பார்த்தீங்களா? ஃபாலிகுலர் ஸ்டடி பார்த்தப்ப எத்தனையாவது நாள் வந்து உங்களுக்கு கருமுட்டை வெளிவருது? அது வந்து மருந்துனால தராங்க. எனக்கு வந்து எக் வந்து சரியா க்ரோத் ஆகல, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றதுனால முன்னாடி அந்த ஒரு 13th டே 12th டே பாக்குறப்ப உங்க ஃபாலிகுலோட சைஸ் எவ்வளவு இருக்கு? அது 9-10 point something இருக்கு. எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நீங்க அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுற நாள்ல 10 பாயிண்ட் இருக்கா இல்ல 12th நாள் 11th நாள் அப்பயே வந்து 10 பாயிண்ட் இருக்கா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது வந்து 9 something இருக்கு, 9.3, 9.6 அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து லாஸ்ட்
புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சகோதரி சந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க, திருமணமாகி 2.5 ஆண்டுகள் ஆயிருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கருப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை, சினைப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த டியூப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவரோட கணவருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடைசியில் சொல்லி முடிக்கிறப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு ஹார்மோனல் மட்டும் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. யூஸ்வலாக அவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி அளவுக்கு வந்து போயிட்டாங்க, ஆனால் சின்ன பொண்ணு தான், 24 வயது. யூஸ்வலாக என்ன அப்படின் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸ்டிமுலேட் பண்ணோன்னே அது ஈஸ்ட்ரோஜனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலிக்கல் அது அப்படியே வளர்ச்சி அடைய வைக்கும். ஸோ வளர்ச்சி அடைஞ்சு அதோட மேக்ஸிமம் அந்த கருமுட்டை வெடிக்கிறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.8 சிலருக்கு வந்து 2.2 இல்லைனா 3 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட அளவுகள் வந்து அது இதாகும். ஸோ ரப்ச்சராகி அந்த கருமுட்டை வெளிவரும். இது 14வது நாள் இருக்கலாம், எப்போ வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் மேக்ஸிமமாக போகுதோ அந்தது வெடிக்கிறப்ப லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து அடுத்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த சகோதரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, கருப்பை அகப்படலம் திக்னஸ் வந்து சொன்னாங்க. இந்த கருப்பை அகப்படலம் திக்னஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா கருப்பை அகப்படலம் ரொம்ப தின்னாக இருந்தாலும் அந்த கருத்தரித்த ஒரு கருவால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பையில் வந்து உட்கார முடியாது. அது மாதிரி ஓவராக திக்கனிங்காகவும் இருந்தாலும் அது வந்து முடியாது. அது மாதிரி இந்த தின்னிங் அண்ட் திக்கனிங் எல்லாமே ஈவனாக இருக்காது, எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒரு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எண்டோமெட்ரியம் ஸ்லஃப் ஆஃப் ஆகிடும், ஸோ வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அந்த 3rd டேவோ 4th டேவோ தின்னாக தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு நிலா வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தேய்ப்பிரை மாதிரி ஒரு கண்டிஷன் போகுதோ அதே நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பையில் இருக்க அகப்படலத்துக்கும் இருக்கும். ஸோ அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆக அப்படி இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-11mm வந்து திக்னஸ் இருக்கணும். அதுதான் ஒரு ஆப்டான ஒரு பெட் அந்த கரு வந்து உட்கார்வதற்கு. ஸோ அதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபாலிக்கல் சைஸ் இருக்கிறப்பயே 10 அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு புரியல. இல்லை அந்த யூஸ்வலாக பீரியட்ஸ் முடிஞ்சோடனே சில மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2nd டேலேயோ 3rd டேலேயோ ஒரு ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த 10mm திக்னஸ் இருந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் யூஸ்வலாக அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நாட்களில் வந்து அது 14வது நாட்களாக இருக்கலாம், இல்லை 12வது நாட்களாக இருக்கலாம், அது பெண்களுக்கு பெண்கள் வேறுபடும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கருமுட்டை அந்த கருப்பையோட அகப்படலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9mmலேருந்து 11mm வரைக்கும் திக்னஸ் இருந்ததுன்னா அந்த கருமுட்டை உட்கார்வதற்கு அதை வந்து யோசிக்கணும். அதே மாதிரி இந்த ஃபாலிக்கிளோட இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சைஸை வந்து சரியாக சொல்லலை. ஸோ யூஸ்வலாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.8லேருந்து ஒரு 2.2 இல்லை 3 சென்டிமீட்டர் 2.9 வரைக்கும் இருந்தது, வளர்ச்சி இருந்தது அப்படின்னா அதுவும் நல்ல கருமுட்டை வளர்ச்சி. ஸோ இதற்கெல்லாம் வந்து நீங்கள் ஹார்மோனல் வந்து நம்ம உடம்பில் கண்டிப்பாக அதோட இம்பேலன்ஸால் தான் இது வருது, அது தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு எக்ஸோஜீனஸாக வெளியிலிருந்து ஒரு ஹார்மோன் எடுக்கிறப்ப அது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலன்களை வந்து தராது, இன்னொன்று சைட் எஃபெக்ட்ஸை தான் உண்டு பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வெளியே வந்து முன்னாடி நம்ம யூஸ்வலாக கோழி குஞ்சுகளுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே ஒரு விஷயத்தை தான் இன்று நம்ம மனித உடலுக்கும் மனித கரு வந்து கருத்தரிப்பதற்கும் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் இயற்கையாக சார்ந்த விஷயமா இல்லாமல் ஒரு செட்டப் சார்ந்த விஷயமாக போகிறப்ப அது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம். இது இப்படி தான் போகணுமா, இயற்கையாக நம்ம உடலில் வந்து ஹார்மோன்கள் சுரப்பதற்கும் இயற்கையாக இந்த கருமுட்டையை வந்து இயற்கையாக வளர்ச்சி அடைய வைப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லையானா 100% கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது நம்ம எந்த அளவுக்கு ஏர்லியராக அதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு 30 வயதுலேயோ இல்லை 29 வயதுலேயோ அதிகமாக ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குன்னு அவங்க ஹார்மோனல் சார்ந்த சிகிச்சை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்பது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கால சூழ்நிலையில் டாக்டர்ஸே ஒரு 2 மந்த்ஸ் தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, 2 to 3 மந்த்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதற்கு மேலே அவங்களே சொல்லிடுறாங்க, இல்லைம்மா நீங்கள் சின்ன பொண்ணு ஒன்று பாரம்பரிய மருத்துவ முறைமான சித்த மருத்துவத்துக்கு போய் நீங்கள் மருத்துவம் எடுங்க, இல்லை உணவு முறையை எக்ஸசைஸை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறது, தொடர்ந்து அந்த மருந்துகளே இவங்களே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்துவதனால கண்டிப்பாக பெண் குழந்தைகளோட பெண்களோட அந்த கருமுட்டை கொள்ளளவு வந்து ரிசர்வாயர் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிருது. அதனால் ஒரு அவங்க அந்த ஒரு 29-30 இயர்ஸ், ஏன்னா இன்றைக்கி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும் இப்படிங்கிறப்ப குடும்ப சூழ்நிலை காரணமாக
திருமணம்ங்கிறது ஒரு டிலே ஆகுது, குழந்தை பெற்றுக்கொள்வதும் டிலே ஆகிறப்ப அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த கருப்பையோட அந்த கருமுட்டை வந்து வீரியமாக இருக்கிறது கிடையாது, கொள்ளளவும் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. ஸோ அந்த நேரத்தில் தான் வேறு வழி இல்லாமல் மாற்று முறைகளுக்கு வந்து போக வேண்டியிருக்கும், ஐயுஐ ஐவிஎஃப் அப்படின்னு போக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் உணவு முறையை சீராக வச்சுக்கோங்க, ட்ராக்கிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி போனால் கூட பாரம்பரிய மருந்துகள் கண்டிப்பாக இருக்கிறது. அது நம்ம ஈஸ்ட்ரோஜனை இயற்கையாகவே நம்ம உடலில் வந்து சுரப்ப வைப்பதற்கு. ஆனால் கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு ஆரோக்கியமான தலைமுறையையும் நம்ம உருவாக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் நந்தினி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நந்தினி? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? இது எனக்கான கேள்விதான்மா. உங்களோட வயசு? என்னோட வயசு இப்போ 28 ஆக போகுது. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகேம்மா. வணக்கம் நந்தினி. குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு மென்சுரேஷன் வந்துட்டு 1 மந்த்துக்கு 2 டைம்ஸ் ஆகுது. ஓகே. ஆனால் அந்த டைமிங் வந்து என்னால் சரியாக யூகிக்க முடியல. இல்ல 2 டைம்ஸ் ஆனா சொல்லுங்க. ஆமா, நவம்பர்ல மட்டும் தான் நான் கவனிச்சது, ஆனா இத்தனை நாள் நான் கவனிச்சது கிடையாது. ஓகே. ஏனா இந்த இயர் எனக்கு ஏப்ரல் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அதனால நான் அது கவனிச்சேன். நவம்பர் 3rd எனக்கு ஆச்சு. ஓகே. இடையில ஒரு 15 டேஸ் தான் பேலன்ஸ் இருந்தது. ஓகே. உடனே 28 கோ என்னவோ ஆயிடுச்சு நவம்பர்லயே. இல்ல, நவம்பர் 3rd ஆச்சு, அடுத்து நவம்பர் 28 ஆச்சுனா 25 டேஸ் கேப் அப்படிதானே? ஒரு நார்மலான சைக்கிள் தான்மா, ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 3rd வந்ததுனால, அந்த 25 அடுத்து வந்ததுனால உங்களுக்கு 28 வந்திருக்கு. சப்போஸ் இதே முந்தின மாதம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 3rd ல இருந்து முன்னாடி நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 25 டேஸ் பேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு 8th, 9th, 10th அந்த மாதிரி தேதிகளில் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம என்ன நினைப்போம்னா, அக்டோபரில் வந்துச்சு, இப்போ நவம்பரில் வந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்காக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மிட் டைமில் வந்திருக்கும், அந்த 14, 15 அந்த மாதிரி வர்றப்ப உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 25 டேஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த 3rd இனிஷியல் 1st வீக் ஆஃப் த மந்த் வந்ததுனால உங்களுக்கு அடுத்த பீரியட்ஸ் அந்த மந்த்தே வந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களே தவிர, 25 டேஸ் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெகுலரான சைக்கிள் தாம்மா. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்குது, இன்றைய கால பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள் உங்கள் டேஸ் வந்து எவ்வளோ வந்து கேப்பில் வந்து வருது, பீரியட்ஸ் எந்த டேஸ் கேப்பில் வருது, அது மாதிரி நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம், ஓவலேஷன் மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் உணருங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ளெக்ஷன் வந்துச்சு, இந்த 25 டேஸ் இல்லாமல் அடுத்த மாதம் வந்து 15 நாட்களில் வருது, 12 நாட்களில் வருது அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு விரைந்து ஃபஸ்ட்டு உணவு முறையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா பாரம்பரிய மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கள கேளுங்க. அவங்கள கேட்டு என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி உணவு முறை, இல்லை ஏதாவது ஹார்மோனல் இல்லாத மருந்துகள் இருக்கா அதை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த 25 டேஸ் சைக்கிள்ங்கிறது நார்மலான விஷயம்தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. நன்றி. ஓகே மேம், நான் நவம்பர்ல 28 வந்துச்சு. ஓகே. அதே போல டிசம்பர்ல 28 தான் எனக்கு வந்துச்சு. ஓகே ஓகே. அதான் மேம், சொல்லுங்க. இந்த மந்த்க்கு எப்ப ஆகும்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. சில டைம் இந்த போல வருது, சில டைம் வந்து 15 டேஸ் கேப்ல தான் வருது. அப்போ உங்களுக்கு நார்மல் சைக்கிள் இல்லப்பா, ரெகுலர் சைக்கிளா இருக்கு. இந்த 15 டேஸ் கேப் அப்படிங்கிறது அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் இந்த 25 டேஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 30 டேஸ் இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் ரெகுலர் சைக்கிள் தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் உங்களுக்கு ஓவலேஷன், யூஸ்வலாக ஓவலேஷனுங்கிறது எப்படின்னா, இது எத்தனை நாள் வேணுமா இருக்கட்டும், 25 டேஸ் இருக்கட்டும், 30 டேஸ் இருக்கட்டும், பட் அந்த 30 டேஸ்லேருந்து ஒரு 14 நாட்கள் கழிச்சோ, இல்லை 25 டேஸ்லேருந்து 14 நாட்கள் கழிச்சா வர்ற டேட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவலேஷன் ஆகக்கூடிய டேட். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், இந்த நாளில் உங்களுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் உடம்புல இருந்தது, அடுத்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த உடல் வெப்பநிலை மாற்றங்களில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்படுதலில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகிற டேட்டை நீங்கள் லொக்கேட் பண்ணிடலாம். அது நீங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்து கலெக்ட் பண்ணுற கால்குலேட் பண்ணுறதை விட
அந்த இப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸில் வந்து அந்த லாஸ்ட் டேஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு 14th டே 15th டே அப்படி கால்குலேட் பண்ணிங்கனாலே சரியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லூட்டினைசிங் கிட்டே இருக்குது. இது ஒன்றும் பெரிய தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அவேர்னஸ்க்காக இருக்கிறதுனால யூஸ்வலாக அந்த கிட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த கிட்டை நீங்கள் வாங்கிட்டு ஒரு பீரியட்ஸ் ஆனதுலேருந்து உங்களுக்கு எப்போ அந்த சிம்டம்ஸ் வருதோ அந்த மாதிரி நேரத்தில் மதிய யூரின் நீங்கள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு வந்து தெரியும். ஸோ ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகக்கூடிய டேட். அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ நாளில் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்களே வந்து உங்களோட அந்த ஓவலேஷன் ட்ராக்கரை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேரு ஐஸ்வர்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க ஐஸ்வர்யா? சென்னையில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? என் வயசு 29. ஓகே ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே. ஹலோ. வணக்கம் ஐஸ்வர்யா, சொல்லுங்கம்மா. மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் நார்மலா தான் மேம் கன்சீவ் ஆனேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பேபி வந்து பிறந்துச்சு. ஓகே. பிறந்து என்ன சொன்னாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கேன்ல எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு. ஓகே. பிறந்து பேபி செக் பண்ணும்போதுதான் சொன்னாங்க எனக்கு உனக்கு வந்து பாப்பாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாங்க. சோ ட்ரங்கஸ் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஓகே. ஒரு வால்வ் தான் இருந்துச்சு பாப்பாக்கு, அதுலயே வந்து குட் பிளட்டும் போது பேட் பிளட்டும் போச்சு. ஓகே. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா பாப்பாக்கு 2 மந்த்ஸ்லயே ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னாங்க. ஓகே. இது வந்து ஜெனெடிக் ப்ராப்ளம், பிறவி இதய நோய், சோ ஆபரேஷன் பண்ணனும் உங்களுக்கு வந்து அப்படி சொன்னாங்க. ஓகே. அப்புறம் ஆபரேஷன் பண்றதுக்குள்ளேயே பாப்பாக்கு பாப்பா வந்து இறந்துட்டான். சோ 75 டேஸ் தான் இருந்தான் அவன். ஓகேமா. ஆனா வெயிட் எல்லாமே நார்மல் வெயிட்ல தான் எல்லாமே பிறந்தான் மேம். எனக்கு என்ன பயம்னா இப்ப நெக்ஸ்ட் பேபிக்கோ இதே ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ட்டு. மத்த டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, 100%ல 5% இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். சோ நெக்ஸ்ட் பேபிக்குலாம் உனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னாங்க. ஆனா எங்களுக்குள்ள ஒரு பயமா இருக்கு, எதனா டெஸ்ட் எடுக்கணுமான்றது கேக்குறதுக்கு தான். இல்ல உங்க கணவர் உங்களுக்கு வந்து ரிலேஷனா? வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது, நீங்க அதெல்லாம் போட்டு நீங்க இது பண்ணிக்காதீங்க. சில நேரம் அதுதான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என்னால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்க நீங்க வந்து என்ன கவுன்சிலிங் போறது என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி நான் கால் பண்றேன். எங்களால ரொம்ப ஐஸ்வர்யா நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படிங்கறது மிகப்பெரிய இழப்பு தான், அது ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். வரைக்குமே எங்களுக்கு சொல்லவே இல்லை. இல்லைம்மா, சில சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயம் சில அனாமலி வந்து தெரியாமல் போயிருக்கலாம். யூஸ்வலாக அது ஏதோ ஏற்பட்டுருச்சு, நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்து வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிறக்கும். அது மாதிரி அனாமலி ஸ்கேன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அனாமலி ஸ்கேன் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா மருத்துவர்கள்? சொல்லியிருந்தாங்க மேம், அனாமலி ஸ்கேன் தான் எடுத்தோம், பட் அதுலேயும் அவங்க சொல்லவே இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கார்டியாக்ட் அந்த வால் டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் தெரியும், எங்கே தவறுகள் நடந்தது அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி இருந்தும் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நன்றாக வாழ்பவர்களும் இருந்திருக்காங்க. சரி, ஒரு தவறு நடந்து போச்சு, இல்லை அது உங்களுக்கு இழப்பு தான் நீங்கள், பட் அதுக்காக நீங்கள் கவலையே படாதீங்க. அடுத்த குழந்தை 100% உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமாக பிறக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஆண் பெண் இருவரும் இணைந்து பிறப்பது மட்டும் குழந்தை கிடையவே கிடையாது. அவங்க ஃபுல்லாக வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க ஃபுல்லாக ஆரோக்கியமானா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அதுலேருந்து எடுக்கக்கூடிய சத்துகள் அது ரத்தத்துக்கு போகிறது. யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் வந்து நாங்கள் வந்து தேர்வுகள்னு அப்படின்னு போடுவோம், டயக்னோஸ்டிக்ஸ்னு அப்படின்னு அப்போ சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மஜ்ஜை, சுக்கிலம், சிரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுக்க அந்த சாரம், அதுலேருந்து ரத்தத்துக்கு போகிறது, அதுலேருந்து அந்த தசைக்கு ஊனுக்கு போகிறது, கொழுப்புக்கு போகிறது, எலும்புக்கு போகிறது, இதெல்லாம் சார்ந்து கடைசி என் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிலம், சிரோனிதம். இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிலம் சிரோனிதம் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். ஆணோட விந்தும் பெண்ணோட அந்த கருமுட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக போய் அங்கே போய் உட்கார்றதுனால அது ஒரு பாஷிலாக இருக்குது. ஸோ பாஷிலாக இருக்கிறப்ப அந்த கருமுட்டையும் விந்தணுவும் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுல, அதனால காரணங்களால தான் இந்த மாதிரி அனாமலிஸ் வர்றது,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கருப்பையிலே வந்து நின்று போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டும் ப்ராப்பராக இருக்கணும்னா உணவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பிறக்கக்கூடிய குழந்தை எந்த குறைவும் இல்லாமல் தான் வந்து பிறக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியானா நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுங்க, நல்ல தெளிந்த மனதோடு இருங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்த குழந்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக பிறக்கும். உங்கள் கணவரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது அந்த மாதிரிலாம் இது பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விந்து, இங்கே நம்ம விந்து அப்படிங்கிறது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெட் நல்லா இருக்கா டெய்ல் நல்லா இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. அதையும் மீறி இந்த என்ன சொல்கிறது விஞ்ஞானத்தையும் தாண்டி மெஞ்ஞானம் வந்து அதுக்குள்ளே ஒரு உயிர் வச்சுருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு நம்ம யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் அந்த உயிருங்கிறது வந்து நார்மலாக இருக்கும், அது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக வெளிப்படும். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் தேவைப்படுது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மன உளைச்சல் இல்லாமல் இருவரும் இருந்து ஏற்படும் பொழுது உண்டாகும் குழந்தை கண்டிப்பாக வந்து ஒரு வீரியமான ஆரோக்கியமான குழந்தையாக இருக்குமா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பத்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பத்மா? ஒரு ஓகே, அதாவது பேக் பெயின் இருக்கு, அந்த வலி வந்து அதிகமா வந்து இருக்குது வலதுபுற முதுகு பக்கம் தான் இருக்கு. ஆமா. வேற கழுத்து வலி இருக்கா? ஆ, கழுத்து வலி இல்ல, கீழ குனிய முடியல, அப்படியே கீழ குனிஞ்சு பார்க்க முடியல, அப்ப ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு. ஆமா. வலது தோள்பட்டையை தூக்க முடியுதா? ஆ, அதான் தூக்க முடியுது. ஓகே, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஹெவியா ஏதாவது வேலை செய்தீங்களா? இல்ல, அவ்வளவு அந்த அளவுக்கு வேலை செய்யல. நியூ இயருக்கு கோலம் போட்டீங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோலம் போட்டேன். திடீர்னு ரொம்ப நாள் சின்ன சின்ன கோலம் போட்டிருப்போம், திடீர்னு கொஞ்சம் ஹெவியா பெரிய கோலங்கள் போடுறனால. ஏன்னா ரொம்ப நாள் இல்ல, ஒரு வாரமாக அது இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி அதனாலதான் இருக்கலாம். மோஷன் நல்லா போகுதா? நார்மல் டெலிவரியா சிசேரியனாமா? நார்மல் டெலிவரி தான். வேற ஒண்ணும் இல்ல, மைல்டா வந்து அந்த ரொம்ப நேரமா நீங்க அந்த குனிஞ்சு கோலம் போடுறது அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ப்ரெயின் மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலிகள் வந்து தொடர்ந்து இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அந்த செரிமானத்திற்கு கடினமான உணவுகளும் சாப்பிட்றப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வாதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பெயின் வந்து அப்படியே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளை ஒரு நாள் மட்டும் வெறும் பார்லி கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, பார்லி கஞ்சியை மட்டும் நாளைக்கு ஃபுல்லாக குடிங்க. மறுநாள் காலை ஆமணக்கு நெய், அதாவது யூஸ்வலாக மெடிசனுக்காக எடுக்கக்கூடிய ஆமணக்கு நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முதல் நீங்க வெயிட் எவ்வளவுமா இருக்கீங்க? 60 கிலோ. ஓகே, ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு 7 முதல் 10 ml வரை வெந்நீர்ல வந்து எடுத்துக்கோங்க. மறுநாள் நாளை மறுநாள் காலையில அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அன்று வெறும் மோர் சாதம் மட்டும் சாப்பிடுங்க, சரியா போயிடும்மா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து பார்க்கறதுனா எங்க பார்க்கலாம், உங்களோட கேம்ப் டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகர்ல இருக்கு. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள் தவிர்த்து அனைத்து நாட்களையும் அங்கே பார்க்கலாம். நமது மருத்துவமனையோட கிளை மருத்துவமனைகள் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி. ஸோ அங்கே எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 2 முறை வந்து செல்வேன். ஸோ அந்த வகையில் வரும் வியாழக்கிழமை திருவள்ளூரில் வந்து நமது ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கிறவங்க அரக்கோணம், காஞ்சிபுரம், வேலூர் போன்ற இடங்களில் இருக்கவங்க திருவள்ளூரில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஃபைன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சிவரஞ்சி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருவண்ணாமலையிலிருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விமா. உங்க வயசு? என் வயசு 23. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். ஆ, வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்
ஆமாம், முதல் குழந்தை எப்போ அபார்ஷன் ஆச்சு, எத்தனை வாரங்களில் அபார்ஷன் ஆச்சு? ஒரு ஒரு வருஷம் மூணாவது மாசத்துல அபார்ஷன் ஆச்சு முதல் குழந்தை. ஓகே, அடுத்து இரண்டாவது குழந்தை? இரண்டாவது குழந்தை வந்து நாலு மாசத்துல அபார்ஷன் ஆச்சு மேம், ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட்ல. ஓகே, ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த நான்கு மாதத்துக்கு, அப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் கேப் இருந்ததா? ஆமாங்க மேம், எட்டு மாசம் கேப் தான். சரி, ஓகே. இந்த நீங்க யூஷுவலா கன்சீவ் ஆன உடனே ஒரு ஸ்கேனுக்கு போவீங்க இல்ல, அப்ப போனப்ப மருத்துவர்கள் ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க மேம். என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல் மாசம் ஸ்கேன்ல வந்து உங்க பாப்பாவுடைய துடிப்பு தெரியல, இப்ப ரெண்டாவது மாசத்தான நீங்க ஸ்கேன் எடுக்கிறீங்க, அதனால பாப்பாவுக்கு துடிப்பு தெரியல, அதனால ஒரு பிரச்சனை இல்ல, மூணாவது மாசத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே, இப்ப இரண்டாவது மூணாவது மாசம் போகும்போது அப்பவும் அதே தான் சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழ் வழியா ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எதுவும் சொன்னா நார்மலா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க முதல் குழந்தை எந்தவித சிகிச்சையும் இல்லாம தான் கருத்தரித்ததா முதல் குழந்தை? ஆமாங்க மேம், எந்த ஒரு சிகிச்சையும் நான் எடுக்கல, நார்மலா ஒரு இயற்கையா தான் கருத்தரிச்சீங்க. ஓகே, இரண்டாவது குழந்தை? அதுவும் அதே மாதிரிதாங்க மேம், நாங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் போய் எடுக்கவே இல்லை. இரண்டாவது குழந்தை கருத்தரிக்கிறப்ப நீங்க மருத்துவர்கிட்ட போனப்ப முதல் குழந்தை வந்து அபார்ஷன் ஆச்சு அப்படிங்கிறதுனால ஏதாவது மருந்து மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுக்கலையா? எதுமே கொடுக்கல மேம், நாங்க மெட்ராஸ்ல தான் பார்த்தோம். ஓகே, சரி, தைராய்டு டெஸ்ட் பண்ணீங்களா? தைராய்டு டெஸ்ட் இல்லை, ரெண்டாவது மாசம் குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட்டோம் நான். ஓகே, மா தைராய்டு டெஸ்ட் பண்ணீங்களா? அது டெஸ்ட் பண்ணோம், மெட்ராஸ்ல இருக்கும்போது டெஸ்ட் பண்ணோம். ஆ, ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இல்லன்னா சொன்னாங்க. எவ்வளவு இருந்துச்சு டிஎஸ்எச் அளவு? அது சொல்லலைங்க, அது தெரியல. சரி, இப்ப மாதவிடாய் உங்களுக்கு சீரா இருக்கா? அடுத்த மாதவிடாய் உங்களுக்கு ஏற்படும் பாத்தீங்களா? மாதவிடாய் ஏற்பட்ட அந்த நான்காவது நாள் காலை 7:30 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா FT3 FT4 TSH எடுத்து பாருங்க, சரியா? அந்த டிஎஸ்எச் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3க்கு கீழே இருக்கணும், ஒரு 1.8 3க்கு கீழே இருக்குதா அப்படின்னு பாருங்க. அதை விட உங்களுக்கு அளவுகள் அதிகமா இருந்தது, ஒரு 3 என்ன சொல்றது 4-5 அந்த மாதிரி இருந்ததுன்னா உணவு முறையில ஃபர்ஸ்ட் அதை சீராக கொண்டு வரணும், அதையும் தாண்டி அதிகமா இருந்தது அப்படின்னா சிகிச்சை எடுக்கணுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர். இந்த ஒன்னார்ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சீங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன் கிரிட்டிக்கல் டெலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.